Hello students, last two videos la vandu nama chapter 1 pathi details introduction barter system na enna adhe madri different dynasties endha madri la avanga trade pannanga enna products alla trade pannanga abindradala paathom adhe madri rome china and europe liyum endha madriyana trade system la irundhathu adhe madri endha period la vandu evolution of money irundhathu abindra vishayangala la ipo nama paathom ipo nama paaka pora kadaisi topic vandu barter system so barter system na உங்களுக்கே தெரியும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் ஃபார் குட்ஸ் ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளை வந்து மாற்று கொடுப்பது பண்ட மாற்று முறை சரிங்களா ஸோ இங்கே நான் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா குட்ஸ் வேர் எக்ஸ்சேஞ்சு ஃபார் குட்ஸ் ப்ரியர் டு இன்வென்ஷன் ஆஃப் மணி அதாவது பணம் அப்படின்ற ஒரு பொருள் உருவாவதற்கு முன்னிலிருந்து என்ன எந்த மாதிரியான பரிவர்த்தனை நடந்ததுன்னா ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருள் அப்படின்ற ஒரு முறையில் வந்து வியாபாரம் நடந்தது பார்ட்டர் சிஸ்டம் ஒர்க்ட் ஆன் சர்டன் கண்டிஷன்ஸ் மென்ஷன்டு பிலோ அதாவது இந்த பண்டமாற்று முறை அப்படின்றது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் இருந்தது இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆனால் தான் இந்த பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு இருந்தது அது என்னென்ன மாதிரி கண்டிஷன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஈச் பார்ட்டி டு பார்ட்டர் மஸ்ட் ஹாவ் சர்ப்ளஸ் ஸ்டாக்ஸ் ஃபார் தி ட்ரேட் டு டேக் பிளேஸ் அதாவது இப்போ பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயமே எப்படி வரும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பொருளை உற்பத்தி செய்யும்போது நம்ம தேவைக்கும் அதிகமான பொருள் நம்மக்கிட்ட இருக்கும்போது தான் நம்ம அதை வந்து என்ன பண்ண முடியும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் அதை நமக்கும் அதிகமான தேவைக்கான பொருள் அப்படின்றது தான் நம்ம சர்ப்ளஸ்ன்னு சொல்கிறோம் ஸோ அந்த சர்ப்ளஸான பொருள் நம்மக்கிட்ட இருக்கும்போது மட்டும்தான் நம்மக்கிட்டன்னு மட்டும் கிடையாது அதே மாதிரி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய எதிர் வியாபாரிக்கிட்டையும் அதே மாதிரி சர்ப்ளஸான பொருள் இருந்தால் மட்டும்தான் இந்த பண்டமாற்று முறை அப்படின்ற விஷயம் பார்ட்டர் சிஸ்டம் வந்து வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்த பாயிண்ட் போத் த பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஷுட் ரிக்வயர் த குட்ஸ் ஈச் அதர் டெஸ்பரேட்லி அதாவது ரெண்டு பேருக்குமே அதாவது இப்போ ஒரு பொருளை விற்கிறவராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு பொருளை வாங்குறவராக இருந்தாலும் சரி ரெண்டு பேர்கிட்டையும் என்ன இருக்கணும் அந்த பொருளினுடைய தேவை இருக்கணும் அந்த பொருளினுடைய தேவை இருந்தால் மட்டும்தான் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க ப்ராடக்ட்ஸை வந்து பொருளை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க ஸோ ரெண்டு பேர்கிட்டையும் அந்த பொருளுக்கான தேவை அப்படின்ற விஷயம் இருந்தால் தான் அந்த பண்டமாற்று முறை அப்படின்றது பார்ட்டர் சிஸ்டம்ன்றது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க தேர்ட் பாயிண்ட் பையர் அண்ட் செல்லர் ஷுட் மீட் பர்சனலி டு எஃபெக்ட் த எக்ஸ்சேஞ்ச் அதே மாதிரி இப்போ வந்து ஒரு பொருளை விற்கிறதுக்கும் வாங்கிறதுக்கும் முக்கியமான நபர்கள் யார் பொருளை வாங்குறவர் விற்கிறவர் ரெண்டு பேரும் வந்து பர்சனலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணால் மட்டும்தான் ஒவ்வொருத்தருடைய தேவையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண முடியும் பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் ஸோ இந்த இந்த த்ரீ கண்டிஷன்ஸும் வந்து நல்ல விதமாக இருந்ததுன்னா மட்டும்தான் இந்த பண்டமாற்று முறையை வந்து நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எந்தெந்த இதுனால் ஃபர்ஸ்ட்டு வந்து பொருள் வந்து நம்ம தேவைக்கும் அதிகமான பொருளாக வந்து இருக்கணும் நமக்கு மட்டும் இல்லை நம்மக்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய நபருக்கும் அவங்கக்கிட்ட இருக்கிற பொருள் வந்து அவங்களுக்கு தேவைக்கும் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் பொருளை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் இரண்டாவது வந்து ரெண்டு பேருக்குமே அந்த அதாவது விற்கிறவருக்கும் சரி வாங்குறவங்களுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே வந்து அந்த பொருளுடைய தேவை வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த பார்ட்டர் சிஸ்டம் வந்து நடைமுறைப்படுத்த முடியும் அதே மாதிரி ரெண்டு பேருமே வந்து பர்சனலாக மீட் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தருடைய தேவை என்ன என்பதை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வந்து இந்த பார்ட்டர் சிஸ்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்தது கன்ஸ்ட்ரெயின்ஸ் இன் பார்ட்டர் சிஸ்டம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னா என்னன்னா தடைகள் அதாவது இந்த பண்டமாற்று முறை செய்வதற்கு என்னென்னலாம் வந்து தடைக்கற்களாக இருக்குது அப்படின்றத வந்து தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம் த பார்ட்டர் சிஸ்டம் என்வைசேஜஸ் மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஒன்ஸ் குட்ஸ் டு அதர் வித்தவுட் தி இன்டர்வென்ஷன் ஆஃப் மணி ஆஸ் எ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அதாவது இந்த பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்றது என்னதுன்னா இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளை வந்து நாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது அதாவது பணத்தினுடைய தேவை இல்லாமல் பொருளை மட்டுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற முறை தான் வந்து பார்ட்டர் சிஸ்டம் இட் இம்போசஸ் சர்டன் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இன் ஸ்மூத் ஃப்ளோ ஆஃப் ட்ரேட் ஆஸ் எக்ஸ்பிளைன்டு பிலோ அப்படின்னா
இட் இம்போசஸ் அப்படின்னா அது என்ன சொல்ல இம்போசஸ் அப்படின்னா என்ன விதிமுறையில் வந்து இந்த தடைகளெல்லாம் இல்லாமல் இருந்தால், எந்த விதிப்படி இந்த தடைகளெல்லாம் இல்லாமல் இருந்தால் இந்த ட்ரேடிங் வந்து இந்த வர்த்தகம் வந்து ஸ்மூத்தாக நடைபெறும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். லேக் ஆஃப் டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வான்ஸ், அதாவது ரெண்டு பேர்கிட்டையும் தேவைகள் அப்படின்றது குறைவாக இருக்கும்போது இந்த பார்ட்டர் சிஸ்டம் என்ன பண்ண முடியாது, சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க முடியாது. அதாவது ஒரு பையர் ஒரு செல்லர் ரெண்டு பேர்கிட்டையுமே வந்து அவங்க பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய தேவைகள் இருந்தால் மட்டும்தான் இந்த பார்ட்டர் சிஸ்டம் வந்து நடைமுறைக்கு வர முடியும். அது இல்லாத பட்சத்தில் இந்த பார்ட்டர் சிஸ்டம் வந்து நடைமுறைக்கு வராது. Unless two persons who have surplus have the demand for the goods possessed by each other, barter could not materialize. அதாவது இரண்டு நபர்களுக்கு வந்து தேவைக்கும் அதிகமான பொருள் இல்லாமல் இருந்தால், இல்லை அந்த பொருளுக்கு வந்து டிமாண்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா, அவசியம் அப்படின்றது அவசர அவசியம் இல்லாமல் இருந்துச்சுன்னா, அப்போது இந்த பார்ட்டர் சிஸ்டம் இந்த பண்டமாற்று முறையை வந்து என்ன பண்ண முடியாது, மெட்டீரியலைஸ் பண்ண முடியாது, செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டு பர்சன் கிட்டையும் சர்ப்ளஸான அதாவது தேவைக்கும் அதிகமான பொருளும் இருக்கணும், அதே சமயத்தில் அந்த பொருளினுடைய தேவையும் அவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் பண்டமாற்று முறை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா அதை மெட்டீரியலைஸ் பண்ண முடியாது, அதை செயல்படுத்த முடியாது. For instance, instance-na, for example, A is having a surplus of groundnut. A என்றவர் வந்து என்ன வச்சுருக்காங்க, groundnut நிலக்கடலை வந்து சர்ப்ளஸாக வச்சுருக்கிறாரு. B is possessing rice in surplus. B என்றவர் வந்து அரிசி வந்து சர்ப்ளஸாக வச்சுருக்கிறாரு. In this case, A should be in need of rice possessed by B, as the latter should desperately need groundnut possessed by A. அதாவது நபர் A என்றவருக்கு வந்து அரிசியினுடைய தேவை இருக்கணும், அதே போல் பீன்றவருக்கு வந்து நிலக்கடையினுடைய தேவை இருக்கணும். இப்படி தேவை என்பது பரஸ்பரமாக ரெண்டு பேருக்கும் இருந்தால் மட்டும்தான் இந்த பண்டமாற்று முறை அப்படின்றத வந்து அவங்க பண்ண முடியும். இஃப் திஸ் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், அதாவது இந்த தேவை அப்படின்ற விஷயம் வந்து ரெண்டு பேர்கிட்டையுமே சர்ப்ளஸாக இருந்தால் கூட அந்த பொருளினுடைய தேவை ரெண்டு பேர்கிட்டையுமே இல்லைன்னா பார்ட்டர் கெனாட் டேக் பிளேஸ், அதாவது இந்த பண்டமாற்று முறை அப்படின்றத வந்து நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரினுடைய தேவையும் கம்மியாக இருந்தால் பண்டமாற்று முறை நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது, அதாவது ட்ரேடை வந்து ஸ்மூத்தாக நம்ம பண்ண முடியாது. இது ஒன் ஆஃப் த ரீசன், தடை, இது ஒரு தடை. அடுத்தது நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காமன் மெஷர் ஆஃப் வேல்யூ. மெஷர் ஆஃப் வேல்யூ அப்படின்னா அதாவது அந்த பொருளினுடைய தரம் விலை. பார்ட்டர் சிஸ்டம் could not determine the value of commodities. அதாவது பண்டமாற்று முறை அப்படின்றது வந்து ஒரு கமாடிட்டிஸ்னா பொருள், அதாவது நம்ம வர்த்தகம் பண்ணுறோம் இல்லையா, நம்ம ட்ரேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த பொருள், அந்த பொருளை வந்து பார்ட்டர் சிஸ்டமில் வந்து வேல்யூ கொடுக்க முடியாது அதுக்கு. அதாவது இப்போல்லாம் நம்ம வந்து இப்போ ஒரு பொருள்னால் நம்ம வந்து இந்த சாக்லேட்னால் இவ்வளோ ப்ரைஸ், 1 rupee சாக்லேட் இருக்குது, 5 rupees சாக்லேட் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு சாக்லேட்டுக்கும் நம்ம ஒவ்வொரு வேல்யூ வைக்கிறோம் இல்லையா. ஆனால் இந்த பார்ட்டர் சிஸ்டமில் வந்து எந்த பொருளுக்குமே வந்து என்ன பண்ண முடியாது, வேல்யூ வைக்க முடியாது. Commodities to be exchanged as they lacked commonly acceptable measures. அதாவது பொதுவாக அவங்க வந்து இப்போ 1 kilo நான் வந்து கிரவுண்ட்நட் கொடுக்குறேன்னா 1 kilo சக்கரை நீ எனக்கு கொடு, இல்லை 1 kilo அரிசி கொடு அப்படின்ற மாதிரி ஒரு பொதுவான விஷயமாக தான் ஒரு மெஷர்மெண்ட் கொடுப்பாங்களே தவிர்த்து கரெக்டாக அந்த பொருளினுடைய வேல்யூ அப்படின்றத வந்து அந்த பார்ட்டர் சிஸ்டத்தில் கிடையாது. இப்போ நம்ம பார்க்கலாம், இப்போ தங்கத்துக்கு வந்து ஒரு விலை இருக்குது, கோல்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, ஆனால் அதே சமயத்தில் சில்வருக்கும் வந்து வேல்யூ இருக்குது. இப்போ கோல்டையும் சில்வரையும் நம்ம ஈக்குவலாக நினைக்க முடியுமா, முடியாது இல்லையா. அப்போ ரெண்டுத்துக்குமே வந்து வேல்யூ வந்து டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி நம்ம மணி மூலியமாக நம்ம வந்து எவால்வேட் பண்ணியிருக்கோம். ஆனால் பண்டமாற்று முறையில் வந்து இந்த மாதிரியான மெஷர்ஸ் எல்லாம் இல்லாததுனால அந்த பொருளினுடைய மதிப்புன்றதே இல்லாததுனால
ரெண்டு பேரையும் காமனான ஒரு மெஷர்மெண்ட் வச்சு தான் வந்து அவங்க ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ விலை அதிகமானதுக்கும் மெஷர்மெண்ட் கிடையாது, விலை கம்மியான பொருளுக்கும் மெஷர்மெண்ட் கிடையாது. இட் வாஸ் டிஃபிகல்ட் டு கம்பேர் தி வேல்யூ ஆஃப் ஆல் ஆர்டிகல்ஸ் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் அன் அக்செப்டபிள் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அதுதான் அந்த பணம் அப்படின்ற அந்த வேல்யூ, அந்த பணம் அப்படின்ற அந்த இது இல்லாமல் இருக்கிறதுனால எந்த பொருளையுமே வந்து நம்ம கரெக்டாக வேல்யூ பண்ண முடியல, அதோடைய விலையை நிர்ணயிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பண்டமாற்று முறையில் வந்து இன்னொரு பெரிய தடைகள் என்ன அப்படின்னா, அந்த பொருளுக்கான விலையை சரியாக நிர்ணயிக்க முடியவில்லை அப்படின்றது தான் இவங்க இங்கே சொல்ல வராங்க. அடுத்தது, லேக் ஆஃப் டைரக்ட் கான்டாக்ட் பிட்வீன் ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர். அதாவது ப்ரொடியூசர்னால் யார், ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறவங்க தான் ப்ரொடியூசர். கன்சியூமர் வந்து அந்த பொருளை வாங்குறவங்க, கஸ்டமர்ஸ் தான் கன்சியூமர்ஸ். ஸோ லேக் ஆஃப் டைரக்ட் கான்டாக்ட், ரெண்டு பேருக்கும் டைரக்டான கான்டாக்ட் இல்லைன்னா, இப்போ வந்து விவசாயிகள் வந்து இப்போ வந்து இப்போ வந்து பயிரிடுறாங்க, ஆனால் அவங்க விற்கிறது வந்து நேரடியாக நம்ம போய் அவங்கக்கிட்டேருந்து கொள்முதல் பர்ச்சேஸ் பண்ணுறோமா, கிடையாது. நடுவில் எத்தனை மீடியேட்டர்ஸ், ஒருத்தர் வந்து அந்த பொருளை வாங்கி அதை கொண்டு வந்து சந்தைக்கு கொண்டு வந்து சந்தையிலேருந்து சில்லற வியாபாரிங்க வாங்கி அதுக்கப்புறம்தான் நம்ம கையில் வந்து அந்த பொருளே வருது. அப்போது அந்த விவசாயிக்கும் கடைசியாக வாங்குகிற அந்த கஸ்டமருக்கும் வந்து என்ன இருக்குது, நிறைய கேப் இருக்குது. ரெண்டு பேருக்குமே வந்து டைரக்ட் கான்டாக்ட் வந்து இல்லை அப்படின்றத இது ஒரு தடைக்கெல்லாம் சொல்கிறாங்க. இட் வாஸ் நாட் பாசிபிள் ஃபார் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் டு மீட் ஃபேஸ் டு ஃபேஸ் இன் மெனி கான்டெக்ட்ஸ் ஃபார் எக்ஸ்சேஞ்சிங் த கமாடிட்டிஸ் ஃபார் கமாடிட்டிஸ். அதாவது இப்போ ஒரு பொருளை வந்து விற்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கொருத்தர் நேரடியாக மீட் பண்ணாததுனால வந்து அவங்களுடைய தேவைகள் என்னன்றது கூட தெரிய முடியாமல் போயிடுது இல்லையா. ஸோ திஸ் ஹிண்ட்ரட் த ப்ராசஸ் ஆஃப் பார்ட்டர் இன் ஆல் ப்ராக்டிக்கல் சென்ஸ். இந்த தடைன்றது வந்து இந்த பார்ட்டர் சிஸ்டத்தில் எல்லா ப்ராசஸ்லேயுமே வந்து இந்த தடை வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது, லேக் ஆஃப் சர்ப்ளஸ் ஸ்டாக். லேக் ஆஃப் சர்ப்ளஸ் ஸ்டாக், சர்ப்ளஸ்னால் நமக்கு தெரியும், நம்ம தேவைக்கும் அதிகமான பொருள் நம்மக்கிட்ட இருக்கிறது. அதுலேயே லேக்னால் அதுலேயே குறைபாடு இருந்தால், குறைவு இருந்தால் அப்படின்ற டாப்பிக்கில் நமக்கு சொல்கிறாங்க. ஆப்சன்ஸ் ஆஃப் சர்ப்ளஸ் ஸ்டாக், ஆப்சன்ஸ் ஆஃப் சர்ப்ளஸ் ஸ்டாக் அப்படின்னா அந்த உபரி பொருட்கள், நமக்கு உபரினா சர்ப்ளஸ், தேவைக்கும் அதிகமாக இருக்கிற பொருட்கள் தான் உபரி பொருட்கள். அந்த உபரி பொருட்கள் வந்து ஆப்சண்ட்டாக இருந்துச்சுன்னா, அந்த உபரி பொருட்களை நம்ம தேவைக்கே சரியாக போச்சு, மிச்சம் இது எது இல்லைப்பா நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டயத்தில் வந்து இந்த பார்ட்டர் சிஸ்டம் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. நம்ம தேவைக்கும் அதிகமாக இருந்தால் தானே நம்ம இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு பொருளுக்கு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். அந்த சர்ப்ளஸே நம்மக்கிட்ட இல்லைன்னும் போது என்ன ஆகும், அங்கே இந்த பண்டமாற்று முறை அப்படின்ற அந்த முறையே வந்து நடைமுறைக்கு வராது. இஃப் த பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் டு நாட் ஹாவ் சர்ப்ளஸ் தென் நோ பார்ட்டர் வாஸ் பாசிபிள். அதுதான் சொல்ல வராங்க. இப்போது ஒரு வாங்குறவருக்கும் விற்கிறவங்கக்கிட்டேயும் அந்த பொருளினுடைய அந்த அதிகப்படியான பொருள் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்ற விஷயமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாலு பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்ட்டர் சிஸ்டமில் வந்து ஒரு தடைக்கல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது இன்வென்ஷன் ஆஃப் மணி. இன்வென்ஷன் ஆஃப் மணி, மணியை வந்து எப்போ வந்து உருவானது அப்படின்றது சொல்கிறாங்க. ஆல் த அஃபர்செட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வேர் அட்ரஸ்டு பை த இன்வென்ஷன் ஆஃப் மணி ஆஸ் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அதாவது நம்ம இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா, பார்ட்டர் சிஸ்டத்தில் என்னென்னலாம் வந்து லாகிங், என்னென்னலாம் குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் நீக்கும் விதமாக ஒரு பொருளுக்கு ஒரு பொருள் அப்படின்ற விஷயத்துக்கு பதிலாக என்ன கொண்டு வந்தாங்கன்னா, பணம் அப்படின்ற ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு பொருளுக்கு பொருள் பதில், ஒரு பொருளுக்கு பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அப்போ தான் கொண்டு வந்தாங்க. Besides, there are other hindrances in the smooth exchange of goods from the place of production to the place of consumption. அதாவது இதை தவிர்த்து வேறு ஒரு சில தடைகளும் இருக்குது. அதாவது ஒரு
பொருள் உற்பத்தி பண்ணுற இடத்துலேருந்து ஒரு கஸ்டமர் கிட்ட போகிறதுக்கு வந்து கஸ்டமர் கன்சியூமர்ஸ் கிட்ட போகிற வரைக்கும் இன்னும் சில தடைகள் எல்லாம் வந்து இருக்குது. அது என்னென்னலாம் தடைகள் அப்படின்னா, பிளேஸ், அதாவது உற்பத்தி செய்கிற பொருள் ஒரு இடத்துல இருக்கும், வாங்குறவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க. அப்போது அந்த பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன தேவைப்படுது? பிளேஸ், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நம்ம கொண்டு போனோம், என்ன பண்ணுவோம் நம்ம? டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி டைம், டைம்னா இப்போ ஒரு ஒரு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி, டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி, தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி என்னாகும், பொருளின் தேவை வந்து இருக்கும். இப்போ உற்பத்தி செய்கிறவங்க வந்து அந்த பொருள் தேவை இருக்கும்போது மட்டும் உற்பத்தி செய்ய மாட்டாங்க, அந்த பொருளை உற்பத்தி செஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல வந்து பாதுகாப்பாக வைப்பாங்க. அது வந்து அந்த காலம் வரம் வரை அந்த பொருளை வந்து பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. அந்த வச்சிருக்கிற அந்த இடத்த தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, பொருளை பத்திரப்படுத்தி வைக்கிற இடம் தான் வந்து வேர் ஹவுஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம லாஸ்ட் இதில் வீடியோலேயே நம்ம பார்த்தோம், கோடவுன்ன்ற இடத்துல பொருட்களை எல்லாம் சேகரித்து வைக்கிறாங்க அப்படின்னும்போது அதை நம்ம காமர்ஸ் இதில் என்ன சொல்லுவாங்கன்னா வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரிஸ்க், அதே மாதிரி ஒரு பொருளை நம்ம சேகரித்து வைக்கிறோம், ஆனால் அதில் நிறைய ஆபத்துக்களும் இருக்குது. எப்படி ஆபத்துகள் வரும் நம்ம பார்த்தோம், நெல்லுன்னா மழையில் நனைஞ்சு போச்சுன்னா பயன்படுத்த முடியாமல் போயிடும். அதே மாதிரி தீ விபத்து, ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அந்த பொருளை உபயோகப்படுத்த முடியாமல் போயிடும். ஸோ அந்த ரிஸ்க்ன்ற விஷயத்துக்கு வந்து, அந்த ரிஸ்க் இல்லாமல் நம்ம சேஃபராக இருக்கணும்னா நமக்கு இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாலேஜ், அதாவது இப்போ பொருளை வந்து நம்ம கஸ்டமருக்கு விற்கிறோம், எல்லாருக்குமே நம்ம பொருளை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனால் அந்த அவசியத்தை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னும்போது இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணுறோம் இல்லையா நம்ம, அதான் அந்த அந்த மார்க்கெட்டிங் நாலேஜ், சந்தை நடைமுறைப்படுத்தப்படும் முறை வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஃபினான்ஸ், ஒரு வியாபாரம் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னா எல்லாருக்குமே தேவையான ஒரு அடிப்படை தேவை மூலதனம், தட் இஸ் கேபிட்டல், ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. எல்லாருக்கிட்டையுமே பணம் இருக்குமா ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்குன்னா? கிடையாது. அப்போது நமக்கு என்ன பண்ணுவாங்க, பேங்க் வந்து லோன் கொடுப்பாங்க, ஃபினான்ஸ் பண்ணுவாங்க நமக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல விதமாக இருந்தால் தான் இந்த வியாபாரம் அப்படின்ற விஷயத்த வந்து, ட்ரேட் அப்படின்ற விஷயத்த வந்து ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் அட்ரஸ்ட் பை வேரியஸ் மெக்கானிசம்ஸ் இன் டீட்டெயில் இன் த சப்சிக்வன்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் திஸ் சாப்டர். அதாவது இந்த விஷயங்கள் எல்லாம், இந்த பிளேஸ், டைம், ரிஸ்க், நாலேஜ், ஃபினான்ஸ், இதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து வர அடுத்தடுத்து வர சாப்டரில் வந்து நம்ம எல்லாமே வந்து டீட்டெயில்டாக படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் காமர்ஸ், அதாவது ஒரு வர்த்தகம், ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தடைக்கற்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Production of goods and services for the satisfaction of human wants is the main objective of an industry. அதாவது production of goods and services for the satisfaction of human wants, அதாவது ஒரு தொழில், ஒரு நிறுவனத்துக்கு வந்து ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னா அந்த உற்பத்தி செய்கிற பொருள் வந்து மனித தேவையை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், விற்க முடியும் இல்லையா. ஸோ ஒரு நிறுவனத்துக்கு ஒரு மெயின் எய்மாக இருக்கிறது என்னன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது கன்சியூமர்ஸோட திருப்தி தான் வந்து அவங்களுடைய உற்பத்தி பொருளுக்கு மூலதனமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரீச்சிங் தோஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு த பீப்புள் ஃபார் வேர் தீஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இஸ் த ஆப்ஜெக்ட் ஆஃப் தி காமர்ஸ். அதாவது ரீச்சிங் தோஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு த பீப்புள், அந்த மாதிரி தேவைக்கு, அதாவது மனிதர்களுடைய தேவைக்கு ஏற்பட்ட பொருட்களை வந்து உற்பத்தி செஞ்சு அதை வந்து அந்த மக்களுக்கு சேர்க்கறது தான் வந்து வர்த்தகத்தோட மெயின் எய்ம் அப்படின்றாங்க, கோல், அதுதான் வந்து அதோடைய மெயின் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
commerce serves as a valuable link between the producer and the consumer. அதாவது இந்த வர்த்தகம் அப்படின்றத வந்து யார் ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு இணைப்பை உருவாக்குது, லிங்க் கொடுக்குது அப்படின்னா ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர். ப்ரொடியூசர்னா பொருளை உற்பத்தி செய்பவர், ப்ரொடியூசர் கன்சியூமர், கன்சியூமர்னால் அந்த பொருளை வாங்குபவர். இந்த ரெண்டு பேர்கிட்டையும் இருக்கிற லிங்கை ஏற்படுத்துறது தான் வந்து காமர்ஸ், வர்த்தகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது, variety of services to ensure that the passage of goods and services between the two is completed without any late or hindrance. அதாவது இந்த உற்பத்தி செய்கிற பொருள் வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட போய் கன்சியூமர்ஸ் கிட்ட போய் சேர்ற வரைக்கும் என்னென்னா எந்தவித தடையுமே இல்லாமல் ரெண்டு பேருக்கும் அந்த வர்த்தகம் வந்து ஸ்மூத்தாக நடைபெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அக்கார்டிங்லி காமர்ஸ் மே பி டிஃபைன்ட் அஸ், காமர்ஸ் அப்படின்றத வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, இந்த வணிகத்தை வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, த ஆர்கனைஸ்டு சிஸ்டம் ஃபார் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பிட்வீன் மெம்பர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் வேர்ல்டு. அதாவது இந்த பிளேஸ், டைம், ரிஸ்க் இது எல்லாமே இருக்கு இல்லையா, பொருள் மட்டும் இல்லாமல் கூட்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த எந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும், ரிஸ்க் இல்லாமல் போய் சேர்க்கணும், அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கணும், அதே மாதிரி பொருளை வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட பத்திரமா போய் சேர்க்கணும், அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஃபினான்ஸ் இருக்கணும், இது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி இதை எல்லாத்தையுமே ஒருங்கிணைஞ்சி ஒரு பொருளை வந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறது தான் வந்து காமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இட் கம்ப்ரைசஸ் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ரேட், ஹோல்சேல், ரீட்டெயில், இம்போர்ட், எக்ஸ்போர்ட் அண்ட் ஆண்டர்ப்ரோனரியல் சர்வீசஸ் விச் எய்ட் அண்ட் அசிஸ்ட் த ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் சச் ஆஸ் பேங்கிங், டிரான்ஸ்போர்ட், வேர்ஹவுசிங், இன்சூரன்ஸ் அண்ட் அட்வர்டைஸிங். அதாவது இந்த ஆர்கனைஸ்டு சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆர்கனைஸ் சிஸ்டம்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ட்ரேடு, இப்போ ஒரு வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னா ஹோல்சேலில் வாங்குறவங்க இருப்பாங்க, அதாவது வியாபாரிங்க, அதாவது இப்போ விவசாயிகள் எடுத்துக்கோங்க, அவங்கக்கிட்டேருந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஹோல்சேலர் அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பொருளை மொத்தமாக வாங்கிப்பாங்க. இந்த ரீட்டெய்லர் அப்படின்றவங்க வந்து இந்த ஹோல்சேலர்கிட்டேருந்து வாங்குவாங்க, சரிங்களா. அதே மாதிரி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவங்களும் இருப்பாங்க, அண்ட் ஆண்டர்ப்ரோனியரல் சர்வீசஸ் இந்த மாதிரி நிறுவன சேவைகளெல்லாம் செய்கிறவங்களும் இருப்பாங்க. விச் எய்ட் அண்ட் அசிஸ்ட் த ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ், அதாவது இந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செய்கிறவங்க யார் யார் அப்படின்னா, நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, பேங்க்கு, டிரான்ஸ்போர்ட்டு, வேர்ஹவுஸ், இன்சூரன்ஸ், அட்வர்டைஸிங். ஸோ இந்த எல்லாத்தோட கலவை, இந்த ஆர்கனைஸ்டு சிஸ்டம் எல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு பொருளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துலேருந்து நம்ம கன்சூமர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்போது அந்த வர்த்தகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது, எலிமினேஷன் ஆஃப் ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் பிஸ்னஸ். எலிமினேஷன்னா என்ன, நீக்கக்கூடிய, ஹிண்ட்ரன்ஸ்னால் என்ன சொன்னேன், தடைகள் சொன்னேன், ஒரு வியாபாரத்தில் என்னென்ன தடைகள் இருக்கோ அதையெல்லாம் எப்படி நீக்கிறது, அதையெல்லாம் நீக்கிட்டால் என்ன ஆகும், ஒரு பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக நடக்கும், எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்ம அதிலிருந்து நீக்கணும் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பிஸ்னஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ். பிஸ்னஸ் அப்படின்றது வந்து என்னது, எல்லா தொழிலும் வந்து சேர்ந்தது தான் வந்து பிஸ்னஸ். இட் சர்வ்ஸ் டு ரிமூவ் சேவரல் ஹிண்ட்ரன்சஸ் அண்ட் சால்வ் மெனி ப்ராப்ளம்ஸ் வைல் ஃபெசிலிட்டேட்டிங் த ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ். அதாவது நிறைய தடைகள் நிறைய தடைகளும் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். எப்போ வரும், நம்ம இந்த ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போதும் அந்த ப்ரொடியூஸ் பண்ண பொருட்களை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ த வேரியஸ் ஹிண்ட்ரன்சஸ் ரிமூவ் பை பிஸ்னஸ், இந்த மாதிரி தடைகள் எல்லாம் எப்படி நம்ம வந்து தகர்க்க முடியும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன், அதாவது மனிதன் ஒரு தடையாக இருந்தாங்கன்னா எப்படி வந்து அதை வந்து நம்ம டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேனுஃபேக்சரர்ஸ் டு நாட் நோ த பிளேஸ் அண்ட் ஃபேஸ் ஆஃப் தி கன்சியூமர்ஸ். மேனுஃபேக்சரர்ஸ்னா யார், பொருளை உற்பத்தி செய்கிறவங்க, அவங்களுக்கு வந்து இந்த பொருளை உபயோகிக்கிற கஸ்டமர்ஸ், கன்சியூமர்ஸ் எங்கே இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா,
தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவங்களோட வேலை என்ன? பொருளை உற்பத்தி செய்கிறது. இட் இஸ் த ரீட்டெய்லர் ஹூ நோஸ் த டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் லொக்கேஷன் ஆஃப் தி கன்சியூமர்ஸ். அதாவது ரீட்டெய்லர் இந்த வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ ஒரு ஏரியாவில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஏரியாவில் இருக்கோம், அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த கடைக்காரருக்கு தெரியும் இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து இந்தந்த தேவைகள் இருக்குது, இதுனா தான் இந்த ப்ராடக்ட்னா தான் அவங்களுக்கு பிடிக்கும், இந்த நிறுவனத்தோட ப்ராடக்ட்ஸ் தான் இவங்களுக்கெல்லாம் பிடிக்குது, ஸோ நம்ம அதை கொண்டு வந்து விற்கணும் அப்படின்றது யாருக்கு தெரியும்? அந்த ஏரியாவில் இருக்கிற கடைக்காரங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுதான் சொல்கிறாங்க, இட் இஸ் த ரீட்டெய்லர். ரீட்டெய்லருக்கு மட்டும்தான் என்ன தெரியும், அவங்க கன்சியூமரோட அவங்களுடைய டேஸ்ட் என்ன, அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்னால் விருப்பங்கள் என்ன அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். த செயின் ஆஃப் மிடில்மேன் கன்சிஸ்டிங் ஆஃப் மிடில்மேன்னா இடைத்தரகர்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்க தான் மிடில்மேன். மிடில்மேன்னா இடைத்தரகர்கள். அதாவது ஒரு உற்பத்தி செய்கிற பொருள் உற்பத்தி செய்கிறவங்க கிட்டேருந்து கன்சியூமர்ஸ்க்கு நம்ம ஒரு பொருளை சேர்க்குற வரைக்கும் இடையில் சில தரகர்கள் இருப்பாங்க. நேரடியாக உற்பத்தி செய்கிறவன் கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது. அப்போது இந்த இடைத்தரகர்கள் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது யார் யார் அப்படின்னா ஹோல்சேலர்ஸ், உற்பத்தி பண்ணுற இடத்துலேருந்து மொத்தமாக பொருளை வாங்கிக்கிறவங்க ஹோல்சேலர்ஸ், ஏஜென்ட்ஸ் அண்ட் ரீட்டெய்லர்ஸ். இவங்க எல்லாம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா பொருளை வந்து வாங்கிப்பாங்க. எஸ்டாப்ளிஷ் த லிங்க் பிட்வீன் த ப்ரொடியூசர் அண்ட் த கன்சியூமர். இவங்க என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கு இந்த மாதிரியான விருப்பங்கள் இருக்குது, ஸோ இந்த மாதிரியான பொருட்களை எங்களுக்கு உற்பத்தி செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்க அப்படி கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க உற்பத்தி செஞ்ச பொருளை கன்சியூமர்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மிடில்மேன்ஸ் இருக்கும்போது நம்மளுடைய வியாபாரத்தில் எந்தவித தடையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ். இப்போது இடம் அப்படின்ற ஒரு தடை இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம நிவர்த்தி செய்ய முடியும்? ப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் ஒன் சென்டர் அண்ட் கன்சியூமர்ஸ் ஆர் ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் த கண்ட்ரி அண்ட் த வேர்ல்ட். அதாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்கிற இடம் ஒன்றா இருக்கும், ஆனால் அதை யூஸ் பண்ணுற கன்சியூமர்ஸ் வாடிக்கையாளர் வந்து நம்ம கண்ட்ரியில் மட்டும் கிடையாது, வெளிநாட்டிலையும் கூட இந்த உலகம் பூராவுமே இருப்பாங்க. ஸோ ரெயில் ஏர் சி அண்ட் லேண்ட் டிரான்ஸ்போர்ட் பிரிங் த ப்ராடக்ட்ஸ் டு த பிளேஸ் ஆஃப் தி கன்சியூமர். ஸோ ஒவ்வொரு இடங்களுக்கும் வந்து ஒவ்வொரு பொருளை நமக்கு சேர்க்கணும்னா ஒவ்வொரு விதமான டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டி வரும். அதாவது ரெயில் ட்ரெயின் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ஏர் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை கப்பல் சி கப்பல் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டு லாரி அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிளேஸுன்ற அந்த தடையை வந்து நீக்குவதற்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் ஆகுதுன்னா, டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு இந்த தடையை நீக்கும் ஒரு சர்வீஸ் மோடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம், அதாவது காலம். டைம்ன்றது வந்து காலம், அந்த காலத்தினுடைய தடையை நீக்குவது எப்படி அப்படின்றது. அதாவது இப்போ நான் ஏற்கனவே நான் சொன்னேன், ஒரு பொருள் வந்து எல்லா காலகட்டத்திலுமே தேவைப்படாது. இப்போ மழைக்காலத்தில் வந்து கொடை தேவைப்படும், ஸோ மழைக்காலத்தில் மட்டும்தான் அது உற்பத்தி செய்வாங்கன்றது கிடையாது. அந்த பொருளை ஆல்ரெடி உற்பத்தி செஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாதுகாப்பாக ஒரு இடத்துல வைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த எந்த காலத்தில் அதோடைய தேவை வருதோ அப்போ வந்து அந்த பொருளை வந்து விற்பாங்க. அது வரைக்கும் அந்த பொருளை வந்து என்ன பண்ணணும், பத்திரப்படுத்தி வைக்கணும். அந்த பத்திரப்படுத்தி எப்படி வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த டாப்பிக்கில் சொல்ல போகிறாங்க. கன்சியூமர்ஸ் வாண்ட் ப்ராடக்ட்ஸ் வென் எவர் தே ஹாவ் மணி டைம் அண்ட் வில்லிங்னஸ் டு பை. அதாவது அவங்களுக்கு பணம் இருக்கும்போதோ, இல்லை அவங்களுக்கு தேவைகள் இருக்கும்போதோ, இல்லை அதுக்கேற்ப ஒரு சூழ்நிலை வரும்போதோ, இல்லை காலநிலை ஏற்படும் போதோ தான் அந்த பொருளினுடைய தேவை ஏற்படும். அப்போ என்ன பண்ணுவாங்க, குட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு இன் ஆன்டிசிபேஷன் ஆஃப் சச் டிமாண்ட்ஸ். அதாவது பொருட்கள் வந்து அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தேவைப்படுகின்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுவாங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருவாங்க, பொருளை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிடுவாங்க. தே ஆர் ஸ்டோர்டு இன் வேர்ஹவுசஸ் இன் டிஃப்ரெண்ட் ரீஜினல் சென்டர்ஸ் ஸோ தட் தே கேன் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அட் த ரைட் டைம் டு தி கன்சியூமர்ஸ். அதாவது அந்த பொருளை வந்து உற்பத்தி செஞ்சு என்ன பண்ணிடுவாங்கன்னா பாதுகாப்பாக ஒரு இடத்துல வச்சுருவாங்க. அந்த நம்ம கலோக்கில் இதில் கோடவுனில் வைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து காமர்ஸ் டேர்மில் வந்து வேர்ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்.
ஸோ பொருளுங்களை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் ஒவ்வொரு ஏரியாலையும் தனித்தனியாக என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த பொருளை பாதுகாத்து வச்சுருவாங்க. அப்போது அந்த பொருள் என்னுடைய தேவை எப்போ ஏற்படுதோ ஆப்வியஸாக அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பொருளை அந்த வேர் ஹவுஸ்லேருந்து எடுத்து விற்பனைக்கு கொண்டு வருவாங்க. ஸோ தட் கேன் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அட் த ரைட் டைம் டு தி கன்சியூமர்ஸ். கன்சியூமர்ஸ்க்கு என்றைக்கு அந்த பொருளினுடைய தேவை ஏற்படுதோ அப்போ வந்து அந்த பொருளை வந்து கன்சியூமர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. அடுத்தது ஹிண்டன்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் டிட்டீரியரேஷன் இன் குவாலிட்டி. அதாவது குவாலிட்டியில் எந்த தரமும் கெடக்கூடாது, அதாவது அந்த பொருளினுடைய தரம் கெடாமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரி ஒரு விஷயத்தை கடைபிடிக்கணும், இந்த தடையை நம்ம நீக்கிட்டோம்னா அந்த பொருளினுடைய தரம் வந்து பாதிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்பர் பேக்கேஜிங் அண்ட் மாடர்ன் ஏர் கண்டிஷன் ஸ்டோரேஜ். இப்போ வந்து இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை வந்து அமேசான்லேயோ ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து ஆன்லைனில் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போது அது எங்கிருந்தோ நார்த் சைட்லேருந்து நமக்கு அந்த பொருள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அந்த பொருளை வந்து பக்காவாக பேக் பண்ணி அந்த பொருளை கன்சியூமர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் என்ன பண்ணணும், அந்த பொருளை பத்திரமாக அந்த குவாலிட்டி கெடாமல் அந்த பொருளை கொண்டு போய் கஸ்டமர்ஸ் கிட்ட சேர்க்கணும் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே சொல்ல வராங்க. அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ப்ராப்பர் பேக்கேஜிங், அந்த பொருளை வந்து கரெக்டான முறையில் பேக்கேஜ் பண்ணணும். மாடர்ன் ஏர் கண்டிஷன்டு ஸ்டோரேஜ், அதாவது இப்போ பால் பொருள்லாம் இருக்குது இல்லையா, இப்போ மில்காக இருக்கட்டும் இல்லை பனீராக இருக்கட்டும் இல்லை வந்து தயிராக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி பால் பொருட்களாக இருக்கலாம் இல்லை வந்து இறைச்சி பொருட்கள் மீட்டு ஃபிஷ்ஷு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணணும், அவங்க ஸ்டோரேஜ் பண்ணணும். ஏர் கண்டிஷன்டு இதில் ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஏர் கண்டிஷன் இதில் வந்து இதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி அவங்க பத்திரப்படுத்தி வச்சாதான் அவங்க வந்து கன்சியூமர்ஸ்க்கு தேவையான நேரத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும். என்ஷோர் தட் தேர் இஸ் நோ டிட்டீரியரேஷன் இன் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அதனால் என்ன நம்ம என்ன இன்ஷோர் பண்ணிக்கணும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பொருளை வந்து எந்த விதமான தரம் கெடுதல் குவாலிட்டி டிட்டீரியரேஷன் இருக்காமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். குட்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் அகெயின்ஸ்ட் இன்செக்ட்ஸ் ராட்ஸ் எவாப்ரேஷன் எட்ஸெட்ரா. அதாவது பொருளை வந்து எப்படி நம்ம எதது கிட்டலாம் ப்ரொடக்ட் பண்ண முடியும், புழு பூச்சிகள் எல்லாம் இருக்கும் எலிகள் இருக்கும், அதே மாதிரி அந்த ஏர்டைட் கண்டெய்னர்லேருந்து அந்த எவாப்ரேட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிடும், அந்த பொருள் வந்து கெட்டு போயிடும். ஸோ இதெல்லாம் ஆகாமல் அந்த பொருளை குவாலிட்டியாக கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கு என்ன தேவை, நல்ல விதமாக வந்து அந்த பொருளை பேக்கேஜ் பண்ணணும். பேக்கேஜ் பண்ணுறது மூலமா இந்த தரம் குவாலிட்டி இல்லாமல் போகிறத வந்து நம்ம நீக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் லாஸ். ரிஸ்க் ஆஃப் லாஸ் அப்படின்னா இப்போ வந்து ஒரு பொருள் நம்ம இப்போ வேர் ஹவுஸில் குடோனில் வைக்கிறோம், அது திருட்டு போகலாம் இல்லை வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகலாம் இல்லைன்னா வந்துட்டு மழையினால் நனைஞ்சு போயிடலாம் இல்லை வந்து இந்த சொல்கிற மாதிரி இந்த எலிகள்லாம் வந்து நெல்லை பாழ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி வாய்ப்புகள் இருந்து நம்ம பொருளை வந்து நம்ம பாதுகாக்க முடியும், எப்போவுமே பொருள் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்க முடியுமா, முடியாது. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொருள் மேலே இன்சூரன்ஸ் போடுவாங்க. இன்சூரன்ஸ் போட்டாங்கன்னா என்னாங்கன்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்டலாக ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ் மூலமா நம்ம அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்ல வேணும். அந்த இன்சூரன்ஸ் தான் வந்து என்னது, இந்த ரிஸ்க் ஆஃப் லாஸை எலிமினேட் பண்ணுற ஒரு விஷயம். அந்த ரிஸ்க் ஆஃப் லாஸை வந்து நீக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா இன்சூரன்ஸ். ஃபயர் தெஃப்ட் ஃப்ளட்ஸ் அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் மே பிரிங் ஹியூஜ் லாஸ் டு தி பிஸ்னஸ். நெருப்பினாலேயோ இல்லை வந்துட்டு திருடுறதுனாலேயோ இல்லை வெள்ளத்தினாலேயோ இல்லை ஆக்சிடென்ட்ஸ் மூலியமாகவோ என்ன ஆகும், ஒரு பிஸ்னஸில் வந்து நிறைய லாஸ் ஏற்படலாம். இன்சூரன்ஸ் கம்பெனி சர்வ் டு கவர் த ரிஸ்க் ஆஃப் சச் லாஸஸ். இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணோ அந்த லாஸை வந்து அவங்க சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் நாலேஜ். அட்வர்டைசிங் அண்ட் கம்யூனிகேஷன் ஹெல்ப் இன் அனௌன்சிங் த அரைவல் ஆஃப் நியூ ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் யூசஸ் டு த பீப்புள். அதாவது இப்போ ஒரு புது பொருள் வந்து வியாபாரத்துக்கு வருது அப்படின்னா அந்த பொருளை பற்றின நாலேஜ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு இருக்கணும் இல்லையா. இப்போ அந்த பொருள் எதுக்காக நமக்கு தேவை, அதனால் நமக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து
வாடிக்கையாளர்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த பொருளை வாங்குவாங்க. ஸோ அந்த பொருளினுடைய தேவை என்ன, அந்த பொருள்னால் நமக்கு என்னென்னலாம் யூசேஜ் இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னா, அட்வர்டைஸ் மூலிமா நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம். இந்த பொருள் மூலிமா இப்போ டிவிலெலாம் நம்ம எவ்வளோ ஆட் பார்க்குறோம், நம்ம இப்போ ஒரு சோப்புனாலும் சரி, இல்லை ஈவன் ஒரு ஸ்நாக்ஸ்னாலும் கூட அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா என்ன பண்ணுறாங்க, மக்கள் எங்கே இருந்தாலும் அதை கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ அந்த அட்வர்டைஸிங் மூலிமா ஒரு புது ப்ராடக்ட் ஒரு மார்க்கெட்டுக்கு வருது அப்படின்னா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா மக்களுக்கு கொண்டு போய் நம்ம இந்த விஷயத்தை சேர்க்கலாம். சேர்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஆப்வியஸாக மக்கள் வந்து அந்த பொருளை வாங்க தொடங்குவாங்க. அதுதான் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் நாலேஜ், பொருளை பற்றின அறிவு, அந்த புதுசாக வரக்கூடிய அந்த பொருளை பற்றின அந்த நாலேஜ் வந்து மக்களுக்கு இருக்கணும். அது எப்படி கொண்டு போகிறதுனா, அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா நம்ம மக்களிடையே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், மணி ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் ஏ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அதாவது பார்ட்டர் சிஸ்டமில் பொருளுக்கு பொருள் பதில், ஆனால் இங்கே வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ஒரு பொருளை வாங்கி விற்கிறதுக்கு இப்போ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக எது இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நடுத்தரப்பட்ட பொருளாக என்ன இருக்குதுன்னா மணி, பணம் இருக்குது. ஆஃப் எனி ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் பை பேமெண்ட் ஆஃப் ரைட் ப்ரைஸ், அதாவது அந்த பொருளுக்கு உரிய விலையை வந்து எப்படி நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னா, பணம் மூலயமா தான் நம்ம கொடுக்க முடியும். பொருளுக்கு பொருளை விலை நிர்ணயம் பண்ண முடியாது, சரியாக பண்ண முடியாதுன்றதை நம்ம பார்த்தோம். அப்போது இந்த பணத்தின் மூலயமா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விலை நிர்ணயிப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு பொருள்னால் இந்த பொருளுக்கு இந்த விலைங்க அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த பொருளுக்கான பணத்தை கொடுத்துட்டு அந்த பொருளை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மணி அப்படின்ற விஷயம் வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக வந்து கரெக்டான பிளேஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ், ஃபினான்ஸ் அப்படின்றது என்னது, பேங்கிங். ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன வேணும், இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அது நம்ம கையில் எல்லாருக்கிட்டேயுமே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்கிட்ட எல்லாருக்கிட்டேயுமே பணம் இருக்குமானா கிடையாது. அப்போ அவங்க யார்கிட்ட வாங்குவாங்க, லோன் வாங்குவாங்க. லோன் எங்கே வாங்குவோம், பேங்க்லேருந்து வாங்குவோம் இல்லையா. ஸோ அந்த பேங்க்கிட்டேருந்து வாங்கக்கூடிய ஃபினான்ஸு. ஸோ ப்ரொடியூசர்ஸ் அண்டு ட்ரேடர்ஸ், ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த பொருளை உற்பத்தி செஞ்ச பொருளை வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, மே நாட் ஹாவ் த ரிக்வயர்ட் ஃபண்ட். அவங்கக்கிட்ட அதுக்கு தேவையான ஃபண்டுன்னா பணம், அதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இருக்கலாம், மூலதனம் இல்லாமல் இருக்கலாம். அட் த டைம் ஆஃப் தர் நீட், அவங்களுக்கு வியாபாரம் பண்ணணும்னு செய்கிற நேரத்தில் அவங்களுக்கு அந்த பொருளை வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, பேங்க்ஸ் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ரொவைடு ஃபண்ட்ஸ். அப்போது பேங்க்கும் அதே மாதிரி வேறு ப்ரைவேட்டு ஃபினான்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் ஹெல்ப் இன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் டு எனேபிள் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்மூத்லி. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபண்டை வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால அவங்களோட பிஸ்னஸை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக பண்ண முடியும். ஸோ ஃபினான்ஸ் அப்படின்ற ப்ராப்ளத்தை வந்து யார் சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா, பேங்க் மூலிமா நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டெவலப்பிங் த எக்ஸாக்ட் ப்ராடக்ட், அதாவது இந்த பொருள் தான், இந்த பொருளை தான் வந்து நம்ம உற்பத்தி செய்யணும், இந்த பொருளை இன்னும் நிறைய நம்ம அட்வான்ஸ்டு ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும், டெவலப் பண்ணிக்கிட்டே போகணும் அப்படின்றத வந்து இதுக்கு தடை, இந்த தடையை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும். இப்போ ஒரு பொருள் வந்து இருக்குது, இப்போ ஒரு பேஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ பேஸ்ட்டில் உப்பு இருக்கா, இதில் வந்து சார்கோல் இருக்கா, அப்படிலாம் வந்து டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள்லாம் கொண்டு வராங்க இல்லையா, இதில் வந்து பட்டை இருக்கா லவங்கம் இருக்கா இதெல்லாம் கேட்குறாங்க இல்லையா. ஸோ கஸ்டமர்ஸோட தேவை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொருளில் மாற்றங்களை ஏற்படுத்துறது. ஸோ அந்த கஸ்டமர்ஸ்கிட்ட நம்ம வந்து அவங்களுக்கான தேவை என்னதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாற்றங்களை கொண்டு வந்துட்டோம்னா அப்போது இந்த தடையை வந்து நம்ம நீக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ரிசர்ச்னா ஆய்வு செய்கிறது, ஆராய்ச்சி செய்கிறது. அண்ட் டெவலப்மெண்ட் ஹெல்ப்ஸ் இன் டெவலப்பிங் த எக்ஸாக்ட் ப்ராடக்ட், அதாவது ஒரு பொருள் மேலே ஆராய்ச்சி செய்கிறதோ இல்லை அந்த பொருளை வந்து இன்னும் பெட்டராக வந்து டெவலப் பண்ணுறதோ
செய்கிறது. ஹெல்ப்ஸ் இன் டெவலப்பிங் த எக்ஸாக்ட் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ். அந்த பொருளை வந்து நம்ம இன்னும் நல்லா டெவலப் பண்ணிவிட்டு, வீச் கேன் சாட்டிஸ்ஃபை த ஸ்பெசிஃபிக் வாண்ட்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ். ஒரு சிலருக்கு அதாவது இந்த ப்ராடக்ட் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த ஒரு சிலருக்கு ஒவ்வொரு ஃப்ளேவர் பிடிக்கும், ஒரு சிலருக்கு வெனிலா ஐஸ்கிரீம் பிடிக்கும், ஒரு சிலருக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பிடிக்கும். ஸோ ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்க்கும் என்ன ஆகும், அவங்களுடைய விருப்பங்கள் வந்து மாறுபடும். அந்த விருப்பங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம ஆய்வு செஞ்சு நம்ம பொருளை வந்து அதை மேன்மைப்படுத்தணும், அந்த பொருளை டெவலப் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் தஸ் இம்ப்ரூவ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் தி பீப்புள். அது என்னன்னா மக்களுடைய வாழும் தரத்தை வந்து அது இன்னும் உயர்த்தி காட்டிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக டெவலப்பிங் த எக்ஸாக்ட் ப்ராடக்ட், பொருளுங்களை வந்து கரெக்டாக கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவை இருக்கோ தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ப நம்ம டெவலப் பண்ணிட்டு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் போத் செலக்ஷன் அண்ட் டெலிவரி அட் ஃபுட் ஸ்டெப்ஸ் டோர் ஸ்டெப்ஸ் சாரி டோர் ஸ்டெப்ஸ் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் போத் செலக்ஷன் அண்ட் டெலிவரி அட் டோர் ஸ்டெப்ஸ். அதாவது இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை அமேசான்லேயோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பொருளை மெயின்லேயே அதாவது ஆன்லைன்லேயே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், விண்டோ ஷாப்பிங் பண்ணுறோம். விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்ட்டு ஆன்லைன்லேயே நம்ம என்ன பண்ணிடுறோம், புக் பண்ணிடுறோம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம எந்த கடைக்கும் போக வேண்டியதில்லை, தேவையில்லை. நமக்கு என்ன தேவையோ அந்த பொருளை கொடுத்தோன்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. E-commerce enables the customers to select the product in the website, place online order and make payment after receiving the product at the doorstep. அதாவது இப்போ இந்த இடத்துல இந்த E-commerce அப்படின்ற இடத்துல என்ன இருக்கும், E-வர்த்தகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த இன்டர்நெட் வர்த்தகம் சொல்கிறோம் இல்லையா, இந்த வர்த்தகத்துக்கு மூலமா கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா தனக்கு தேவையான பொருளை வந்து அந்த வெப்சைட்டில் போயிட்டு அவங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு வாங்கிக்கிறாங்க, இந்த ஆர்டர் பண்ணிடுறாங்க, இந்த பொருள் எனக்கு வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணிடுறாங்க. அப்புறம் என்னாகுது, அந்த பொருள் கஸ்டமரோட இடத்துக்கே வந்து அந்த பொருளை வாங்கினதுக்கப்புறம்தான் வந்து பணத்தை செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்றைக்கி இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்தாலும் கஸ்டமருடைய ப்ரிஃபரன்சஸ் விருப்பங்களை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் எலிமினேட் பண்ணோன்னா நம்மளுடைய காமர்ஸ் அதாவது பிஸ்னஸை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்மூத்தாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த டாப்பிக்கோட இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து முடிஞ்சிருது. நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு மூணு ரெண்டு வீடியோஸோட லிங்க்கையும் நான் கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த லிங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டாபிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக வந்து இந்த டாபிக் வந்து உங்களுக்கு க்ளீனாக புரியும். ஸோ அடுத்த ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து அப்புறம் நான் மார்க் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் வந்து வீடியோவை கொஞ்சம் ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா தான் என்ன விஷயம் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் நல்லா உள்வாங்கி பேசிக்கான விஷயத்தை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா தான் அடுத்தடுத்து வர டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து மனசில் பதியும், உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.